சரியான முறையில் ஓஎஸ் போட ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸ். ஆமாங்க, ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனல்லேயே இருக்குது. நம்ம சேனல் வேஸ்டேஜியம் சேனல்லையும் சரி, விகே பேஜஸ் தமிழ் சேனல் சரி, ரெண்டு சேனலையும் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். எப்படி கரெக்டாக ஒரு இன்ஜினியர் லெவலில் எப்படி ஓஎஸ் போடுறது, சர்வீஸ் இன்ஜினியர் வந்தால் எப்படி ஓஎஸ் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் ஹெல்த்தை செக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த லேப்டாப்புக்கு, எந்த பிசிக்கு, ஓகேங்களா, டெஸ்க்டாப் லேப்டாப் ரெண்டுத்தில் எதில் எதுக்கு நீங்கள் ஓஎஸ் போட்டாலும் சரி, பழைய சிஸ்டமாக இருந்தாலும் சரி, புது சிஸ்டமானு சொல்லி நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஹார்ட் டிஸ்க் ஹெல்த்தை செக் பண்ணுங்கள். ஹார்ட் டிஸ்க் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்கிறேன், ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஓஎஸ் வந்து பூட் பண்ணி போடுங்க. எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓஎஸ் ஃபைலை வந்து காப்பி பண்ணிடுறாங்க, அந்த செட்டப்பை அப்படியே ரன் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா, அந்த செட்டப் வந்து அப்படியே ரன் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். அந்த செட்டப்பை ரன் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணதுனால விண்டோஸ் டாட் வேர்ல்டுன்னு ஒரு ஃபோல்டர் வந்து நிற்கும் சி டிரைவில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நார்மல் ஓஎஸ், ஒரே ஒரு ஓஎஸ் தான் இருக்குது. நீங்கள் இதுவே அப்டேட் பண்ணுறீங்க இல்லை ஓஎஸ்குள்ளேயே ஓஎஸ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே வந்து விண்டோஸ் டாட் வேர்ல்டுன்னு இன்னொரு ஃபைல் வந்து நிற்கும், ஓகேங்களா. அது வந்து ஃபார்மேட்டே பண்ணாமல் அப்படியே ஓஎஸ்குள்ளேயே ஓஎஸ் பூட் பண்ணி போடாமல் அப்படியே ஓஎஸ்குள்ளேயே ஓஎஸ் போடுறது. மூணாவது ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து லோக்கல் டிரைவ் சிடிஇ இருக்குல்ல, இது மூணுத்தையுமே ஃபார்மேட் பண்ணி போடுங்க. அது ஒரு பெஸ்ட்டு மெத்தடுன்னு சொல்லலாம். ஏன்னா லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இதுவே நீங்கள் வெறும் சியை மட்டும் ஃபார்மேட் பண்ணி போடுறீங்க, தாராளமாக போடலாம், போட முடியாதுன்னு இல்லை, சியை மட்டும் ஃபார்மேட் பண்ணி போடலாம். நிறைய பேர் அதுதான் ஈஸின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணி போடுவாங்க. பட் சிடிஇ மூணுமே ஃபார்மேட் பண்ணி போடுறது ரொம்ப பெஸ்ட்டு மெத்தட்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் உங்கள் ப்ராசஸர் என்ன ப்ராசஸர், இங்கே பாருங்கள், இது 64 பேஸ்டு ப்ராசஸர். இதுக்கு வந்து நான் 32 பிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நீங்கள் இன்னும் 64 பிட்டு போட சொல்ல எப்படி பர்ஃபெக்டாக இருக்கும், அதோடய பெர்ஃபார்மன்ஸு செம்மையாக இருக்கும்னு சொல்லலாம், ஓகேங்களா. இது வந்து இது தான் போடணும் அது தான் போடணும் இல்லை, உங்களுக்கு எனக்கு வந்து 32 பிட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தது, அதனால் நான் 32 பிட்டு போட்டேன். இதுவே நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் ஆகட்டும், உங்களுக்கு டிரைவர்ஸ் எதுக்கு சப்போர்ட் ஆகுதோ அதுக்கேற்றமாரி பிட்டு போடுங்க. 64னா 64, 32னா 32. இப்போ மேக்ஸிமம் எல்லாமே 64 தான், மேக்ஸிமம் எல்லாருமே 64 தான் போடுவீங்க. 32க்கு கிட்டத்தட்ட சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கவனிச்சும் போடுங்க. என்ன அப்ளிகேஷன் நம்ம போட போகிறோம், 64 பிட்டா, என்ன டிரைவர்ஸ் நம்ம போட போகிறோம், 64 பிட்டா, ப்ராசஸர் எதை பேஸ் பண்ணியிருக்கு, 64 பிட்டா, இதுக்கெல்லாம் ஏற்றமாரி நீங்கள் ஓஎஸ் போடுங்க, ஓகேங்களா. இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் என்னென்ன காரணம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா முதல்ல இருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், ஹார்ட் எப்போவுமே ஹார்ட் டிஸ்க் வந்து ஹெல்த்து செக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஹார்ட் டிஸ்க் ஹெல்த்து செக் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் புது லேப்டாப் பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் நீங்கள் இப்போ தான் வாங்குறீங்க, புது லேப்டாப்ன்றதுல பிரச்சனையே இல்லை, நீங்கள் தாராளமாக ஹார்ட் டிஸ்க் ஹெல்த்து செக் பண்ணாத கூட போடலாம், செக் பண்ணுறது பெஸ்ட் வே. செகண்ட்ஸ் லேப்டாப் இல்லை பழைய லேப்டாப்னா இல்லை 1 இயர் ஆகிடுச்சு அப்படின்றதுல கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து தான் நம்ம ஓஎஸ்ஏ போடுவோம். ஒன்று ஸ்லோவாக இருக்கலாம், இல்லை ஓஎஸ் க்ராஷ் ஆகிருக்கலாம், இப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம ஓஎஸ்ஏ போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஹார்ட் டிஸ்க் ஹெல்த்தை செக் பண்ணி பாருங்கள். லோவாக இருக்குது, வெறும் 0% தாங்க இருக்குது, இல்லை 50% தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஹார்ட் டிஸ்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஓஎஸ்ஏ போடணும், ஓகேங்களா. இது நிறைய பேர் பண்ணுற தப்பு. அப்போ முதல்ல எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம், ஹார்ட் டிஸ்க் ஹெல்த்தை செக் பண்ணோம். அது புது லேப்டாப் பழைய லேப்டாப் எதுவாக இருந்தாலும் சரி, ஹார்ட் டிஸ்க் ஹெல்த்தை செக் பண்ணிவிட்டு தான் அடுத்து நம்ம ஓஎஸ் போகிறதுக்கே போனோம். இதுவே உங்களுக்கு 0%லாம் இருக்க சொல்ல, நீங்கள் ஓஎஸ் போட்டாலும் அதில் போகாது, ஓஎஸ் க்ராஷ் ஆகிடும், ஃபுல் பர்சன்டேஜ் உங்களுக்கு 100% வரவே வராது. இதுவே ஒரு 50% இருக்குது, 80% இருக்கும் பட்சத்தில் ஓஎஸ் போய் உக்காரும், பட் அது வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும், எப்போ வேணாலும் அந்த ஓஎஸ் வந்து ப்ராப்ளம் வரலாம். இதுக்காக தான் நீங்கள் எடுத்தோடனே ஓஎஸ் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் ஹெல்த்தை செக் பண்ணணும். செகண்டு நான் சொன்ன ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து செக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் ஹெல்த்து செக் பண்ணிங்க. செகண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் வந்து பென்ட்ரைவில் பூட் பண்ணுங்கள், ஓகேங்களா. எப்பவுமே பென்ட்ரைவில் பூட் பண்ணுங்கள். பென்ட்ரைவில் பூட் பண்ணுறதுக்கும் நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பென்ட்ரைவில் பூட் பண்ணிங்கன்னா நீங்கள் பயோஸ் ஆப்ஷனில் போவீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடித்து இப்போ ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இதுவே செட்டப்பை காப்பி பண்ணி வச்சுறாங்க, செட்டப்பை காப்பி பண்ணி நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா, ஆல்ரெடி இருக்கிற ஓஎஸ் அப்படியே தான் இருக்கும், ஒரு ஃபோல்டராக மாறிடும், விண்டோஸ் டாட் ஓல்டுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. விண்டோஸ் டாட் ஓல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன், அது தேவையில்லாதது தான், உங்களுக்கு தேவையான பேக்கப் இருக்கும் இருந்துட்டு அது தேவையே இல்லை, வேஸ்ட்டாக சி டிரைவே தான் அதை அடைச்சிக்கிட்டு இருக்கும். எப்பவுமே ஓஎஸ் வந்து பூட் பண்ணி போடணும், செட்டப்பை காப்பி பண்ணி அப்படியே போடக்கூடாது. அதேமாதிரி அப்டேட்டும் பண்ணாதீங்க, 8லேருந்து 10 அப்டேட் பண்ணுவாங்க, அப்படி இருக்க சொல்லி உங்களுக்கு அப்படி தான் வரும், விண்டோஸ் டாட் ஓல்டுன்னு வரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன்,
ஒரு லேப்டாப் ஓஎஸ் போட்டுருக்காரு, 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கிட்டே போட்டிருக்காங்க. அந்த 3 டைம்ஸும் 4 டைம்ஸும் இந்த மாதிரி தான் போட்டுருக்காங்க. செட்டப்பை காப்பி பண்ணி அப்படியே இன்ஸ்டால் பண்ணுறது, லேப்டாப்லேயே பூட்டே பண்ணலை, பென்ட்ரைவே பூட்டே பண்ணலை, அப்படியே இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. இன்ஸ்டால் இன்ஸ்டால் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு 3 தடவை 4 தடவை windows.old.ன்ற இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இருக்குங்களா, இதுலேயே windows.old.1, windows.old.2, windows.old.3 இது எல்லாமே வேஸ்டான ஃபைல்ஸு தான், தேவையில்லாத ஃபைல்ஸு தான், தேவையில்லாத ஃபைல்ஸு. அத்தனை ஃபோல்டரு கிட்டத்தட்ட சி ட்ரைவ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 100 GB 100 GBயும் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விண்டோஸ் டாட் ஓல்டு 1 2 3 இது எல்லாமே அடைச்சிக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணதுக்கப்புறம் தான் கிளியர் ஆச்சு. ஓகேங்களா, ரெண்டாவது ஸ்டெப்பு எப்பவுமே ஓஎஸ் வந்து பூட் பண்ணி தான் பண்ணோம், காப்பி பண்ணி செட்டப் ஃபைல்லேருந்து இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சி ட்ரைவ் மட்டும் ஃபார்மேட் பண்ணாதீங்க, ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். சிடிஇ இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஓ வைரஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு, வைரஸ் ப்ராப்ளம் வந்ததுனால தான் நீங்கள் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலையும், இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதனால தான் நான் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்துலையும் சரி, சிடிஇ மூணுத்தையும் ஃபுல் ஃபார்மேட் பண்ணிவிடு. எவ்வளோ தான் ஃபைல்ஸ் இருந்தாலும் சரி, ஃபைல்ஸ் வந்து என்கிட்ட 100 GB 200 GB அதேமாதிரி இருந்துச்சுன்னா வேறு சிஸ்டத்துக்கு காப்பி பண்ணிங்க, இல்லை வேறு ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணிட்டு மூணுத்தையுமே சிடிஇ ஃபுல் ஃபார்மேட் அடித்து இன்ஸ்டால் பண்ண சொல்ல அதோடய ஸ்பீடே வேறு லெவல்லாம். ஓகேங்களா, நீங்கள் சியை மட்டும் ஃபார்மேட் பண்ணி ஓஎஸ் போடுறதுக்கும் இதே சிடிஇ ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணி ஓஎஸ் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்ஸு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓஎஸ் உங்களுக்கு என்ன ஓஎஸ் தேவை, 32 பிட்டா 64 பிட்டா, அப்ளிகேஷன் எதில் இருக்குது, அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன், 32 பிட்டா 64 பிட்டா, டிரைவர்ஸ் எதில் இருக்குது, 32 பிட்டா 64 பிட்டா, அதேமாரி ஓகேங்களா, இது எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்கள். 32 பிட்னா 32 பிட்டு 64 பிட்னா 64 பிட், மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே 64 பிட்டு தான். ஓகேங்களா, மேக்ஸிமம் 64 பிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இதையும் பார்த்து கவனித்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதை யாரும் கவனிக்கிறதே கிடையாது, ஓஎஸ் போட்டு முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் கவனிப்பாங்க, ஆஹா நம்மளுக்கு 32 பிட்டு தேவையே, நம்மளுக்கு 64 பிட்டு தேவையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது வேஸ்ட், போகிறதுக்கு முன்னாடியே தான் நீங்கள் செக் பண்ணோம் நம்மளுக்கு என்ன பிட்டு தேவைன்னு சொல்லிட்டு, 32 பிட்டா 64 பிட்டான்னு சொல்லிட்டு. அதேமாரி ஒரு சில லேப்டாப் பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் தான் போடணும்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வச்சுருக்கிற இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா லினோவா B490, இதுக்கு வந்து 8 வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் உட்காரும், அதேமாதிரி 64 பிட்டு, 8ல் விண்டோஸ் 8ல் 64 பிட்டு. மற்ற ஓஎஸ் இதில் போடலாம்னு கேட்டால் தாராளமாக போடலாம், இதில் 7 போடலாம், 10 போடலாம், எந்த ஓஎஸ் வேணாலும் போடலாம், எல்லாமே உட்காரும், எல்லாமே ஃபங்க்ஷன்லாம் பண்ண முடியும். பட் ஒரு சில டிரைவர்ஸ் கிடைக்காமல் போகலாம், ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது, ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வரும், இதேமாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், எரர்ஸ் வரும். அந்த லேப்டாப்புக்கு ஏற்ற ஓஎஸ், கரெக்டான ஓஎஸ் நீங்கள் போட சொல்ல அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்லாம், நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வரதுக்கு சான்ஸ் இல்லை, எந்த ஒரு எரர் வரதுக்கும் பிரச்சனையே இல்லை. இதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்ல உங்கள் லேப்டாப் வந்து ஒரு பர்ஃபெக்டான லேப்டாப்பாக இருக்கும், பர்ஃபெக்டான ஓஎஸ் போட்டிருப்பீங்க, பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டெப்ஸையும் ஒவ்வொன்றா திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஹார்ட் டிஸ்க்கு ஹெல்த்தை செக் பண்ணுவீங்க ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட்டு ஓஎஸ் வந்து எப்பவுமே பூட் பண்ணி தான் போடணும், செட்டப் ஃபைலை காப்பி பண்ணாதீங்க. அடுத்தது மேக்ஸிமம் சிடிஇ மூணுமே ஃபார்மேட் பண்ணி போடுங்க, இது வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் சொல்லலாம். அப்படி முடியல அப்படின்ற சமயத்தில் மட்டும் சிஏ ஃபார்மேட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் சிடிஇ ஃபுல்லாகவே ஃபார்மேட் பண்ணி ஓஎஸ் போடுறது பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது ஓஎஸ் என்ன பிட்டுன்னு ஓஎஸ் போடுறது முன்னாடி அது என்ன பிட்டு உங்களுக்கு தேவை, டிரைவர்ஸ் எந்த பிட்டில் இருக்குது, 64 பிட்டு இருக்குது, அப்புறம்ன்ற அப்ளிகேஷன் என்ன பிட்டு இருக்குது, 64 பிட்டா, உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் 32 பிட்டில் மட்டும் இருக்கலாம், ஸோ 64 பிட் மட்டும் இருக்கிறான், இப்படி இருக்குன்னு பட்சத்தில் பிட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க, 32 பிட்டா 64 பிட்டான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம போடுற ஓஎஸ் வந்து நம்ம லேப்டாப்புக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அதுக்கேற்ற டிரைவர்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குதா, அதுக்கேற்ற அப்ளிகேஷன் எல்லா இடத்துலையும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க. இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம், இதில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.